இரு நாட்டினுடைய எல்லைகள் தான் அந்த யுத்தம் தான் நடக்கும். ஆனா இரு மாநில எல்லைகள்ல ஒரு குண்டு பெண்ணுக்கு நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். கேரள மாநிலத்தை சேர்ந்த குண்டு பொண்ணு தான் பிரியங்கா. இவங்களுக்கு 23 வயது ஆகுது. கோயம்புத்தூர் சரவணப்பட்டியை சார்ந்தவர் தான் ராபிட்சன். இவருக்கு 29 வயது ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துக்குமே பெரியவங்களால மார்ச் 22ஆம் தேதி திருமணம் நடக்கிறதாக நிச்சயிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா ஊரடங்கு காரணத்தால ஜூன் 7ஆம் தேதிக்கு திருமண தேதியை மாற்றி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஊரடங்கு நீடிப்பு செய்து வருவதால ஜூன் 7ஆம் தேதி நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. இதை கருத்துல எடுத்துக்கிட்ட மணமகன் மேற்கொண்டு திருமண தேதியை தள்ளி வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு வர ஜூன் 10ஆம் தேதி திருமணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு. இதுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய பெரியங்கா இ பாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ராபிட்சனும் இ பாஸ்க்கு அப்ளை செஞ்சிருக்கிறாரு. துரதிருஷ்டவசமா மணமகனுக்கு இ பாஸ் கிடைக்கல. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட பெரியவங்க இந்த தேதியில திருமணத்தை நடத்த முடியாது, வேற மாற்று தேதிக்கு தான் திருமணத்தை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் குண்டு பெண்ணு பிரியங்கா ஒரு யோசனையை சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு இப்ப இ பாஸ் கிடைச்சிருக்கு, என்னால கட்டாயமா கோயம்புத்தூருக்கு போக முடியும். ஆனா அவருக்கு தான் இ பாஸ் கிடைக்கல, அவரால கேரளாவுக்கு வர முடியாது. இதனால குண்டு பெண்ணுடைய யோசனைப்படி தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியான சின்னாறுல நடு ரோட்ல வச்சு பெரியவங்களுக்கும் ராபிட்சனுக்கும் திருமணம் நடந்தது. எல்லைக்கு போன பெரியவங்க ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த தகவலை சொல்லி இருக்கிறாங்க. அதிகாரிகள் உதவியோட திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. இரு மாநில எல்லைகளிலும் கோலாகலமா சமூக இடைவெளியோட இந்த திருமணத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்னு பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வித்தியாசமான யோசனை கொடுத்த மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திருமணம் முடிஞ்ச உடனே உறவினர்கள் எல்லாமே கேரள எல்லையில நின்று கொள்ள மணமகளை மணமகன் கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. வரும்போதே தமிழக எல்லை பகுதியில மணப்பெண்ணுக்கு இ பாஸ் இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் உள்ளேயும் விட்டுருக்கிறாங்க. ஊரடங்கு காலத்துல பல கசப்பான நினைவுகள் இருந்தாலுமே இது போன்ற மன மகிழ்ச்சி தரக்கூடிய சில நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடந்துட்டு தான் இருக்கு.